இப்போ வந்து அக்ஷய லக்ன பத்தி மூலமாக இருந்து ஒரு ஜாதகத்தை வந்து எப்படி ஆய்வு பண்ணணும். இவருடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்திலேயே வந்து சுக்ரன் ராகு. இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு அஞ்சாம் பாவம் இயங்குது. அஞ்சாம் பாவம் அப்படின்றது இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஜாதகர் வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-11 அப்படின்னு சொல்லும் போது பிரச்சனைக்குரிய இரண்டாவது திருமணம், இப்படின்றத பார்த்தாவே உங்களுக்கு அந்த ஏல்பி லக்னம் வந்து எங்க மூவ் ஆகுது, அதுக்கு என்ன விளைவுகள் கொடுக்கும்ன்றது வந்து நம்ம வணக்கம். இப்போ வந்து அக்ஷய லக்ன பத்தி மூலமா இருந்து ஒரு ஜாதகத்தை வந்து எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இவருடைய லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 39 வயசு ஆறுது. ஆக்சுவலாக இவருடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்திலே வந்து சுக்ரன் ராகு. மூணாம் இடம் அதாவது கன்னியில் வந்து பார்த்திங்கன்னா குரு சனி. கேது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்குது. ராகு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மகரத்தில் கேது. சந்திரன் வந்து மீனத்தில் இருக்கார். செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருக்கார். சூரியன் ப்ளஸ் புதன் ரெண்டு பேருமே வந்து மிதுனத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏல்பி லக்னம் எங்கே இயங்குது அப்படின்னா விருச்சகத்தில் இயங்குது. அதாவது லக்னத்திலேருந்து அஞ்சாம் பாவத்தில் இயங்குது. எப்போவுமே வந்து ஒரு அக்ஷய லக்னம் அனு வரும்போது ஒரு ஒரு 10 வருஷமும் ஒரு ஒரு ராசியை வந்து இயக்கும். அதாவது ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் இந்த மாதிரி வந்து இயக்கம் நடக்கும். அதாவது 405 நாள் வந்து ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் ஏஎல்பி லக்னம் மாறும். ஓகேங்களா, இந்த மாதிரி இயக்கம். இப்போ இவருக்கு அஞ்சாம் பாவம் இயங்குது. அஞ்சாம் பாவம் அப்படின்றது 2, 5, 8, 11 இதெல்லாம் சுய கர்மான்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஓன் கர்மா இவங்களை வந்து இயக்கும். இந்த ஜென்மத்தில் இவங்களை வந்து இயக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருடைய ஓன் கர்மான்ற வந்து ஒரு அஞ்சாம் பாவத்தில் இந்த ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு. இந்த ஏஎல்பி லக்னம் போகிற புள்ளி பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் 2ம் பாதம். கேட்டை நட்சத்திரம் 2ம் பாதம் சொல்லும்போது உங்களுக்கு டிநேன் அதாவது நவாம்சம் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் விழும். மகரத்தில் வந்து ஆல்ரெடி கேத்து இருக்காது. அதாவது மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவருக்கு ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்காரு. இப்போ கோச்சார கேது வந்து ஏஎல்பி லக்னத்திலேயே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த கேட்டை நட்சத்திரம் இந்த 10 வருஷத்தை இயக்கக்கூடிய அதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்காரு, ரிஷபத்தில் இருக்காரு. அதாவது ஏழாம் இடம்னா கலத்திரம், கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் இருக்கார். ஓகேங்களா, இந்த லக்னத்துக்கு 11ம் இடம், இந்த கடக லக்னத்துக்கு ஜென்ம லக்னத்துக்கு 11ம் இடம் வந்து பாதகாதிபதினு சொல்லுவாங்க. அந்த பாதகாதிபதி வந்து சுக்ரன் ஜென்ம லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார். இப்போ ஏஎல்பி போகிறது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் அஞ்சாம் பாவம். அஞ்சாம் பாவத்துக்கு 7ம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த நட்சத்திர அதிபதி யார், இந்த விருச்சிக லக்னத்தில் இருக்கிற நட்சத்திர அதிபதி, இப்போ கேட்டை நட்சத்திரம் 2ம் பாதம் சொல்லும்போது புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 8ம் பாவத்தில் இருக்கார். அதாவது மிதுன ராசியில் வந்து இயக்கிறார். ஜென்ம லக்னத்துக்கு 12ம் இடம், ஏஎல்பி லக்னத்துக்கு 8ம் இடத்தை இயக்கிறார். இப்போது இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஜாதகர் வந்திருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2, 11ம் இடத்துக்குரிய 2, 11ம் இடம் 2ம் இடத்துக்குரியவன் 11ம் இடத்துல உட்காந்துருக்கார். அதாவது 3ம் இடம் விருச்சிக அந்த ராசி நவாம்ச கட்டம் வந்து அங்கே இருக்கு இல்லைங்களா, கேட்டை நட்சத்திரம் 2ம் பாதம்,
அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிபதி எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கண்ணியில உட்காந்துருக்காரு. அதோட சேர்ந்த வாரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்குரியவன், ரெண்டு அஞ்சாம் இடத்துக்குரிய குரு, பதினொன்னாம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்படின்னா என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பதினொன்னு எப்பவுமே ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது இவனுக்கு இரண்டாவது கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அவங்க மனைவியே எடுத்துட்டு வந்து கொடுத்து ஒரு நண்பர் மூலமாக வந்த ஜாதகம் இது. ஆக்சுவலாக நண்பர் அஸ்ட்ராலஜர், ஆக்சுவலாக அவர் மூலமாக வந்த ஜாதகம். மனைவியே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இவர் வந்து ரொம்ப சந்தேகப்படுறாருன்ற மாதிரி எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது பார்க்கும்போது அவருக்கே அந்த ரெண்டாவது கலத்திரம் இருக்குது அப்படின்றது மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஆக்சுவலாக சில பரிகாரங்கள்லாம் சொல்லி அமைச்சிருக்கோம், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து இந்த இரண்டாவது திருமணம் அவருக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மனைவி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இந்த ஏஎல்பி லக்னம் வந்து தனுசில் போகும்போது, அதாவது ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் தனுசில் போகும்போது வந்து ஏழாம் இடம், தனுசுக்கு ஏழாம் இடமான மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகம் இருக்குது, சூரியன் புதன். அதாவது அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்குரியவனும் அங்கே இருக்கிற ஆட்சி பெற்ற புதனும் அங்கே இருக்கிறதுனால இரண்டாவது கலத்திரம் வந்து கன்ஃபார்மாக இவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வலுவான ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் தான் இவர் ஆட்டு வைக்கிறார். ஏழாம் இடத்துக்குரியவன் சுக்கரன் தானே, இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் சுக்கரன் இல்லையா, அந்த சுக்கரன் தனுசுல போகும்போது ஆறு பதினொன்னாம் இடத்துக்குரியவனா ஆயிடுறார். ஆறு பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் வந்து இரண்டாவது திருமணத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு பாவம். ஆறு பதினொன்னு அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைக்குரிய இரண்டாவது திருமணம், அந்த திருமணத்தை கட்டின பிறகும் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இங்க வரும். ஏன்னா ரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி வந்து கேது இருக்க, இப்போ இருக்கிற கேது தனுசு லக்னம் போகும்போது ரெண்டாம் இடத்துக்குள்ள கேது இருக்கார். ஸோ அந்த மாதிரி அப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது. கல்யாணம் பண்ணாமா இவர் வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஆறாம் இடம் இயங்குது இவருக்கு. ஏஎல்பி லக்னம் வந்து ஜென்ம லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் இயங்குது. கடக லக்னத்திலிருந்து பார்த்தா தனுசு லக்னம் வந்து ஆறாம் இடம். ஆறாம் இடம் ஏஎல்பி லக்னம் இயங்கும் போது ஒரு பிரச்சனையை வந்து இவர் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இந்த மாதிரி வந்து அவருக்கு இரண்டாவது திருமணம் கன்ஃபார்மாக இருக்குது. ரெண்டு திருமணம், ரெண்டு மனையை வச்சுட்டு அவர் வந்து குடும்பம் நடத்துவாருன்னு இருக்குது. அந்த ரெண்டாவது மனைவி வந்து கொஞ்சம் பிரச்சனையும் பண்ணுவார் அப்படின்ற விஷயம். ஏன்னா அஞ்சாம் இடத்துக்குரியவன் பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு லக்னம் வந்த உடனே தனுசு லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஆறாம் இடத்துல போயிட்டார். அந்த ஆறாம் இடத்துக்குரிய சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கார். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், இது வந்து ஆறு பதினொன்றுன்னு கனெக்டிவிட்டி வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இரண்டாவது திருமணம் கொஞ்சம் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவருக்கு கொடுக்கும் என்பது ஒரு முடிவான உண்மைன்னு நல்லா இதில் வந்து இந்த ஏஎல்பி லக்னத்தை நகர்த்தி பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் கேதர் பண்ண முடியுன்ற விஷயத்தை நல்லா வெட்ட வெளிச்சமாக பார்க்கலாம் நீங்கள். அதனால் எப்படி இதை வந்து எப்படி அணுகணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லக்னம் நகர்த்தும் போது லக்னாதிபதி எங்கே இருக்காரு, நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு இப்படின்றத பார்த்தாவே உங்களுக்கு அந்த ஏஎல்பி லக்னம் வந்து எங்கே மூவ் ஆகுது, அதுக்கு என்ன விளைவுகள் கொடுக்கும்ன்றதை வந்து நம்ம கிளீனாக வந்து ப்ரெடாமினண்ட்டாக இது தெரியும் அப்படின்றது தான் உண்மை. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இங்கே நீங்கள் வந்து நீங்கள் இதே யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து ரிப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.